ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமடி. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ட்ராலி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து 790 to 800 ஓகேங்களா, 700 to 800. இதோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக தரேன். ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ராலி வந்து நான் பட்ஜெட்டோட ட்ராலி தான், நல்லா இருக்குதா, அது எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ஃபிட் பண்ணுறங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்கிறது தான், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராலியில் இந்த பாக்ஸ் வந்துச்சு. இந்த பாக்ஸ்லேருந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த கவரை பிரித்து அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவர்லேருந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கலாம். ஸோ கவரை பிரித்து உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராலி இருக்குது, ப்ளஸ் அது கூட ஒரு 10 சக்கரம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 நான் சொருவி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எம்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல சவுண்டு வர்றது இல்லை குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம இதில் குள்ளே ஃபிட் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறத அப்படியே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான ஸ்டெப் தான், அப்படியே ட்ராலி வந்து கமுத்து போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா அப்படியே இப்போ பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்ம போட்டு திருவுற மாதிரி கிடையாது, ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி திருவக்கூடாது, போட்டு ஒரு நிம்பு நிம்பணும். இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தணும். அழுத்துனீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள், இங்கே காட்டுறேன், இந்த அளவுக்கு போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுனாலே போதும், நம்ம அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் லாக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பண்ணியாச்சு, ஒரு 3 தான் இருக்குது, 3 போட்டுருவோம். ஸோ எல்லா பக்கமும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டயர் வந்து நல்லா லாக் பண்ணியாச்சு, எல்லா சைடும் லாக் ஆகிடுச்சு. டயர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ நம்மளுக்கு டயர் ரெடி. அப்படியே நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி போட்டோம்னா உக்காந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே தூக்கணும். தூக்கு கவின், கீழே பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி தூக்கும். இப்படி தூக்கணுன்னே என்ன பண்ணுவோம்னா, இது அப்படியே லாக் ஆகிற மாதிரி நம்ம இழுத்து விட்டோம்னாலே போதும். ஸோ அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம என்ன தான் போட்டு அழுத்தினாலுமே அழுத்தாது. ஸோ இது வந்து ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். ஸோ உள்ளார உட்கார்ற இடம்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. குழந்தை வந்து உட்கார்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அகலமாக இருக்கணும், இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபிட்டிங்லாம் பார்ப்போம், ஃபிட்டிங் பார்ப்போம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஃபிட் பண்ணலாம். அந்த கவரில் இருக்கிறது ஒன்று ஒன்றா நம்ம இப்போ ஃபிட் பண்ணுவோம். ஆ, பண்ணு சீக்கிரம். இப்போ அந்த இடத்துல எல்லாம் அப்படியே சொருகிற மாதிரி தான், ஈஸியாக சொருவிக்கலாம். அப்புறம் அதையும் சொருகிட்டார். அடுத்தது இது ஒன்று இருக்குது லாக் மாதிரி, அதையும் சொருகிடுவோம். ஓகே, அதுவும் தெரியாச்சு. கடைசியாக ஃபைனல் டச் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பேட்டரி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செல்லு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சவுண்டெல்லாம் வரும். நம்ம இது சொருவலாமா வேணாமாங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து இப்போ கழட்டிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 செல் இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ போட்டு அழுத்தி பார்ப்போம், ஒர்க் ஆகுதானு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கண்டினியூஸாக பாடுது, இது அழுத்திட்டே இருந்தால் பாட்டு போடும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக நான் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். இப்படி தான் ரொம்ப வச்சுக்கோங்களேன், குழந்தை இதை வச்சு அழுத்தினாங்கன்னா. ஓகே, இப்போதைக்கு அதை டெம்பரரியாக அப்படியே ஃபிட் ஆகிட்டு இருக்கட்டும், எல்லாமே ஃபிட் பண்ணிடுச்சு ப்ராப்பராக. ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டோட்டல் அரேஞ்ச் பண்ண ஒரு பேபி கோலரு. இதை வந்து இப்போ நம்ம சச்சின் வச்சு உட்கார வச்சு பார்ப்போம். ஸோ சச்சினை வந்து உட்கார வச்சாச்சு. கம்ஃபர்டபுள் பாருங்கள், கீழே இருந்து அப்படியே கம்ஃபர்டபுளு காட்டுறேன். அங்கே அந்த தொடையை வந்து அரிக்காமல் இருக்கு, துணி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அவனோட கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக இப்போயே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அந்த இடமே அவன் உட்காந்த இடமே அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு.
அதனால தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக அந்த அகலமாக அந்த இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும்னு பார்க்குறோம். அது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசானானா அந்த இடத்த கவர் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு இது ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நான் லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம சச்சின் சூப்பராக விளாண்டுட்டுருக்கிறாரு, நல்லா இப்போ ஜாலியாக விளாண்டுட்டுருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம், ட்ராலி இழுத்து பார்க்கலாம். அவனுக்கு நல்லா இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா விளாட்றான். அந்த ட்ராலிக்கும் நல்லாயிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ட்ராலி வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களும் வாங்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமடி. திஸ் இஸ் ரிகார்ட் சைனிங் ஆஃப். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.